அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சமத்துவம் என்ற உணர்வையும் தத்துவத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்திய அண்ணல் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவரான அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். அம்பேத்கர் வழியின்றி திமுக தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். 130வது பிறந்த நாள் விழா காணக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக விளங்கியவர். அவருடைய வழி நின்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடமையை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றும். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, சென்னை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் மா சுப்பிரமணியன், தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.